நாடாளுமன்றத்தில் நாளைய கூட்டம் புதிய கட்டிடத்தில் நடைபெறும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 75 ஆண்டுகால நாடாளுமன்ற பயணத்தில் 600 பெண்கள் எம்பியானது பெருமை அளிக்கிறது என தெரிவித்த பிரதமர் மோடி, வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை எடுக்கக்கூடிய சிறப்பு கூட்டத்தொடர் இது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும், பயங்கரவாத தாக்குதலை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மறக்க மாட்டார் எனவும் தெரிவித்த அவர், புதிய திட்டங்களை வகுத்து நாட்டில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி என புகழாரம் சூட்டியுள்ளார். ஒவ்வொரு இந்தியனின் வியர்வை மற்றும் உழைப்பும் தான் புதிய நாடாளுமன்ற கட்டடமாக உருவெடுத்துள்ளது என தெரிவித்த அவர், சந்திராயன் 3 மூலம் இந்தியா நிலவில் கால் பதித்துள்ளது. சாதனை வெற்றியாகி உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து வியக்க வைத்துள்ளது. 140 கோடி மக்களையும் பெருமைக்குள்ளாக்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். தன்னை திருமணம் செய்துவிட்டு ஏமாற்றியதாக போலீசில் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விசாரணை நிறைவடைந்தது. பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு விவகாரம் வழக்கு அடுத்த வாரம் பட்டியலிடப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.